வெல்கம் டு சிவகலை சமையல். இப்போ நம்ம கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 4 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, பொடிசாக நறுக்கின தக்காளி 2, தேவையான அளவு கருவேப்பிலை, தாளிக்க வெந்தயம், எண்ணெய், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, தேவையான அளவு கலந்த மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மீன். புளியை நல்லா கரைச்சி எடுத்துப்போம். புளியை கரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுப்போம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ அந்த தக்காளியும் இதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தேவையான அளவு சட்டி காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். காஞ்சிட்டு தேவையான அளவு வெந்தயத்தை போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் நல்லா செவரட்டும். வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு அதில் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை. அடுத்து நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு கரைசலை ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் மீன் போடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீனை எடுத்து போட்டு கலந்துக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் குழம்பை கிண்டாதீங்க, மீன் கரைஞ்சிரும். இதுமாரி குழம்புக்குள்ளே முழுகிறது மாதிரி அமுக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். தேவையான மீன் குழம்பு ரெடி.